அன்பு சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது நாகராஜ். வணக்கம் நாகராஜ். வணக்கம் சுபா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுபா. என்ன க்வெஸ்சன்ஸ் வச்சிருக்கீங்க இன்னைக்கு? நம்ம வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலை பத்தி பாக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. என்ன க்வெஸ்சன்ஸ் ஏதோ கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச எனக்கு அறிவு கேட்டு விஷயத்தை சொல்றேன். ஆக்சுவலா 5 மாநில தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சது, கிட்டத்தட்ட 4 தொகுதியிலங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இவங்க தேர்தலில் வெற்றி அடைஞ்சாலும் அடைஞ்சாங்க, உடனே ஒவ்வொரு கட்சிகளா அவங்களுக்கான அறிக்கையை தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, தேசிய கட்சியான பாஜகவுக்கு எதிராக எல்லோரும் ஓரணியில் திரளுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வெற்றி வந்து நிரந்தரமானது அல்ல, இது தற்காலிகமானது தான். பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய தோல்வி நிச்சயப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கே.எஸ். அழகிரியும் அதேதான் சொல்றாரு. சோ இதெல்லாம் பாக்கும்போது எதிர்கட்சிகளுக்கு பயம் வந்து விட்டதா? எதிர்கட்சி எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க, 2024 இவர் தான் பிரதமர். எதுக்கு பயம் வரணும்? அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து போட்டி போடுறதே 2029 தான். 24 வந்து இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட். சி, என்ன பொறுத்தவரை என்னன்னா, 250 சீட்ஸ் இன்னைக்கு நிலைமையில வந்து கன்ஃபார்ம். தே ஹேவ் டு கிராஸ் அனதர் 50 சீட்ஸ். சி, லாஸ்ட் இயர் நீங்க வந்து இதே டைம்ல வந்து யோகிஜி ஜெயிப்பாரா கேட்டீங்கன்னா டஃப் எலெக்ஷன் எல்லாரும் சொல்லிருப்பாங்க. பட் எலெக்ஷன் க்ளோஸ் ஆக தெரியும், மக்கள் வந்து சீம்லெஸ்ஸா முடிவு பண்ணி போட்டிருக்காங்க. எல்லாரும் ஒன்று திறந்தாலும் அணி சேர்ந்தாலும் எப்படி திரும்ப நடக்கும்? 2017 யூபி எலெக்ஷன் எக்ஸாம்பிள் சொல்றேன். காங்கிரஸும் ஒன்னா இருந்தது, அகிலேஷ் யாதவ் கட்சியும் ஒன்னா இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு? நெகட்டிவ் ஓட் ஆயிடுச்சு. ஒரு மனுஷனை, மக்களுக்கு உழைக்கும் மனுஷனை எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கணும்னு நினைச்சா அது ரிவர்ஸ்ல போயிடும். அந்த தப்பை யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ உழைக்க ஆரம்பிச்சா 2029 அவங்க வந்து ஃபைட் பண்ணலாம். இவங்க எல்லாரும் சொல்றது 2029 தான். 24 என்னன்றது பானர்ஜிக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தெரியும், டிராவிடன்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்களா, டிராவிடன் ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் ஆகணும்ன்றாங்களே, அவருக்கும் நல்லா தெரியும். என்ன இவர் வந்து கலைஞர் மாதிரி நல்லவர் மாதிரி ஒத்துக்க முடியாது, உயரம் எனக்கு தெரியும் ஒத்துக்க மாட்டாரு. ஸ்டாலின் சார் வந்து பேசுறவங்க பேசிட்டு கூட நம்ம சைலண்டா போவோம் அப்படின்னு போறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர. 2024 மோடி அவர்களின் வெற்றி உறுதிப்படாத வெற்றி. 2024 அப்புறம் அடுத்து யோகி வந்துருவாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. எழுதி வச்சுக்கோங்க, யோகி யூபியில முதல்வராக இருப்பாரு, ஒரு ஃபுல் டைம் கன்வெர்ட் பண்ணுவாரு. 29 மோடி தான் வந்து பிரதமர் வேட்பாளராக இருப்பாரு. ஆனா அதுல என்ன பாசிபிலிட்டிஸ் என்னன்றத அப்புறம் பார்ப்போம். பட் 2024 வரையும் இன்றைக்கு வெற்றி உறுதியாகிட்டது தான் நான் நினைக்கிறேன். அவர் சரி, அவருக்கு ஃபிட்னஸ் இருக்கும், வேற ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அவர் எப்படி ஃபிட்டா இருக்காருன்றத வந்து பத்மஸ்ரீ கொடுக்கும் போது பாத்துட்டாங்க. யோகாஜி அவர் வந்து யோகாஜியோட ஒண்ணு நல்லா சாஸ்டமா அவ்வளவு ஃபிட்டா நம்மளால இருக்க முடியுமா தெரியல, அவரும் ஃபிட்டா இருக்காரு. சோ எந்த க்வெஸ்சன்ஸ் இல்ல, 2024 அவர் தான் வந்து பிரதமர். ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாடு வந்து மேக்சிமம் திராவிடத்தை சார்ந்த கட்சிகளை தான் ஆதரிக்கிற நாடு. இந்த பாராளுமன்ற தேர்தல்ல திராவிட மண்ணிலிருந்து திராவிட கட்சிகளுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கா? அது எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வெதர் இட் இஸ் திமுக ஆர் அஇஅதிமுக, யாரா இருந்தாலும் சரி, இந்த திராவிட கட்சிகளுக்கு பாராளுமன்றத்துல ஒரு பெரிய இடம் இருக்கா? இவங்க வந்து ஒரு கிங் மேக்கரா இருப்பாங்களா? இதுல பிஜேபி தான் எப்படி பொசிஷன் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சப்போஸ் பிஜேபி வந்து என்ன பண்றது, என்டிஏல அதிமுக சேர்த்துக்கணும்னு நினைச்சதுன்னா, அதிமுக பர்சனலா நம்பணும் மோடி தான் வந்து பிரதமர் ஆகப்போற அடுத்த வாட்டி அப்படின்றது. 2019 அந்த நம்பிக்கை எடப்பாடிக்கோ அதிமுக கேம்ப்க்கோ கிடையாது. பிளஸ் அதிமுக போக்கஸ் எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினி சட்டசபை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மோடிக்கும் ஒரு ஆழமான ஒரு நட்பு இருக்குங்கிறது தான் சார் பார்க்க முடியுது. ரெண்டு பேரும் ஒரு பெரிய நேஷனலிஸ்ட், ரெண்டு பேரோட
ப்ராசஸ் ஒரே மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக ஷி வுட் கோ டிராவிடன் வே, அது வேற வழி இல்லை. ஏன்னா அவங்க ஜெயிச்சாதானே அவங்களோட இது நடக்கும், அதனால இருக்கலாம். பட் தேசியத்துக்குன்ற விஷயம் வரும்போது ஷி நெவர் காம்ப்ரமைஸ், அது வந்து உண்மையான விஷயம். அதுல மோடிஜியும் அதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து தனக்கு ஓட்டு கூடாத தமிழ்நாட்டுக்கு தான் அவர் நிறைய செஞ்சிருக்காரு. இந்தியாலே மத்த மாநிலத்துக்கு எல்லா மாநிலம் செஞ்சிருக்காரு, பட் தனக்கு ஓட்டு கூடாத தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நிறையவே செஞ்சிருக்காரு. தமிழக மக்களும் அவரை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, உள்ளாட்சி தேர்தல்ல தான் பெரிய இடம் கொடுத்துட்டாங்களே சார். நான் உள்ளாட்சி தேர்தல்ல அந்த இடத்தை வந்து எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கு ஒரு 10% ஓட்டு எப்பவுமே தமிழ்நாட்டுல இருக்கு. இப்போ இல்ல, பார்ட்டி ஃபார்ம் பண்ண காலத்துல இருந்து ஜனதா பார்ட்டி டைம்ல இருந்து ஒரு 10% எப்பவுமே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த ஃப்ளோட்டிங் பர்சன்டேஜ் என்ன ஆகும்னா, எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படியும் ஜெயிக்க மாட்டாங்க. ஒன்னு ஏடிஎம்கே போடுவோம், டிஎம்கே டிஎம்கே போடுறவங்க இருக்காங்க அந்த குரூப்ல, ஃபார் இன்ஃபர்மேஷன். ஒன்னு ஏடிஎம்கே போடுவோம் இல்ல டிஎம்கே போடுவோம், மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் டிஎம்கே ஓட்டர்ஸ். இன்ஃபேக்ட் வந்து 2011 ஜெயலலிதா மேடம் அந்த ஸ்டேஜ்ல வந்து பிக்கஸ்ட் லீடர் ஆயிட்டாங்க. 2011 வந்து ஆஃப்டர் த தம்பிங் விக்டரி வந்து என்னன்னா, ஷி ஹஸ் பிகம் அ வெரி பிக்கஸ்ட் லீடர். அதுக்கப்புறம் வந்து அந்த ஓட்டு அந்த 2016 வழி மாறவே இல்லை. அப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்களுக்கு போட்டுடலாம், இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்களுக்கு போட்டுடலான்ற ஒரு இது இருக்கு. அந்த ஓட்டை திருப்பி வந்து ரீஃபார்ம் பண்றது, ஃபார்மிங் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது வந்து திருப்பி வந்து தனக்கே எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த உள்ளாட்சி தேர்தலாம் இருக்குது. அந்த இதுல வந்து ஒரு 9% அந்த ஓட்டுல ஒரு 5% போட்டாங்க. நிறைய பேர் போடல, ஓட்டு வந்து நிறைய பேர் கேஷ் பண்ணல, அதெல்லாம் கணக்கெடுக்கும் போது நல்ல நம்பர் எடுத்திருக்காங்க. பட் இந்த நம்பர் போதாது, ஒரு 10% 12% ப்ரூவ் பண்ணும். பட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்க தான் தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி தமிழ்நாடுன்றதுல ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார். எல்லாரும் கேக்குற மாதிரிதான், 2024 ஒரே தேர்தல் ஒரே நாடு, இது சாத்தியமா பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்தியாவின் நிலைமை, புதிய இந்தியாவின் நிலைமையில என்ன வேணா சாத்தியம். நாங்க சைனாவையும் எதிர்ப்போம், யார வேணா என்ன வேணா பண்ணுவோம். We are not afraid of anything. டெக்னிக்கலி ஒரே நாடு ஒரே தேர்தல் பாசிபிளா அப்படின்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் தான், இல்லைன்னு சொல்லல. பட் பிராக்டிகலி என்னென்ன கான்சிக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தலைமை தேர்தல் அதிகாரி அந்த இடத்துல சொல்லும் போது அதுக்கும் பிளான் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி எல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரியல. முதல்ல இம்ப்ளிமெண்டே ஆள வரட்டுங்க, வந்தோடனே பாத்துக்கலாம். என்ன பயப்படுறாங்க அப்படின்னா வந்து மோடி அலை எப்படி 2024 இருக்கும், அந்த அலையோட நம்மளோட குழப்பம் கெட்டுப்படுமோ பல அரசியல் கட்சி பயப்படுது. அதுதான் தவிர மத்தபடி ஒண்ணும் இல்லை. சோ அதுக்குண்டான முயற்சிகளை மத்திய அரசு கையில எடுத்திருக்கா? மத்திய அரசு எடுத்து தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தயாருங்கிற மாதிரி Election Commission is an independent body. Election Commission க்கு கவர்மெண்ட்டுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. They are loyal to Supreme Court. வேற யாருமே கிடையாது. புரியுதுங்களா? Supreme Court கூட கிடையாது. In fact, Supreme Court வந்து அங்கே இருந்து ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான் தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. எலெக்ஷன் கமிஷன் என்ன கேட்கும்னா, உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா, உங்களால வந்து ஆர்மி அனுப்ப முடியுமா, அந்த மாதிரி சிறு சிறு விஷயம் தான் கேட்கும் தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. அமெரிக்கால ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் தெரியறதுக்கு 15 ஆச்சு. ஆனா இந்தியால அன்னைக்கு கவுண்டிங் டேட்ல என்ன தெரியுன்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோம். எலெக்ஷன் நடத்துறதுல வி ஆர் ஃபார் ஃபார் ஹெட், புரியுதுங்களா? சோ நமக்கு அது நடத்துறது கஷ்டம் கிடையாது, தேவையா தேவையில்லையான்றது பார்க்கணும். பட் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நடத்தலாம்னு சொன்ன போது நோ க்வெஸ்சன்ஸ், நடத்தணும் நடத்திதான் ஆகணும், எலெக்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்தது புதுச்சேரியில பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ரங்கசாமி வந்து பாஜக கூட இணக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. கூட்டணியோட இணக்கமா இல்லாம பக்கத்து வீட்டுக்காரனோட இணக்கமா இருக்க யாருங்க அவரு, நீங்க வேற என்னங்க நீங்க? அதெல்லாம் நாராயணசாமி அவர்கள் பாவங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு சைடு கிரண் பேடி வந்து போட்டு ஆட்சி நடக்கும்போது வாட்டு வாட்டுன்னு மாட்டிட்டாங்க, இந்த சைடு வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபி கூட்டணி வந்து இப்படி ஒர்க் அவுட் ஆகும் அவர் எதிர்பார்க்கலாம். இது என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் என்ன பிஜேபியோட சேர்ந்தா மைனஸ் 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 சொல்லி ஒரு பொய்யஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. பட் அது ட்ரூவே கிடையாது. அங்க என்ன ஆயிடுச்சுன்னா பிஜேபியோட ரெண்டு ஓட்டு வர வேண்டியது 3 ஓட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸ்ட்ரா ஓட்டு வர ஆரம்பிச்சிருச்சு, ஒரு ஃபார்முலபிள் அலையன்ஸ் அங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. இதற்கு மேல அவரால் ஆட்சிக்கே வர முடியாது தெரியும். அதே மாதிரி ரங்கசாமி அவர்களுக்கு தெரியும், இவங்களை கட்டி விட்டா நம்ம குழம்பு கெட்டுப்படும்ன்றது அவருக்கும் தெரியும். சோ நாராயணசாமி பாவங்க, என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு இருக்காரு. மத்தபடி அதுல வந்து அந்த கருத்தை எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் சார். அப்புறம் ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு கமெண்ட் நம்மளோட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரா இல்ல திமுகவின் தலைவரா, யாரு யார் சொன்னீங்க? தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சொன்னேன் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, பிரின்ஸ் ராகுல் காந்தி தான் மோடியை விரட்டுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதே வந்து ராகுல் காந்தி சொல்ல சொல்லுங்க முதல்ல, அப்புறம் மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கலாம். பெரிய க்வெஸ்சனா வந்து நீங்க ஒரே லைன்ல முடிச்சிட்டீங்களே. ராகுல் காந்தி நான் மோடியை தோங்கடிப்பேன் தைரியமா சொல்ல சொல்லுங்க, மிச்சதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல ராகுல் காந்தியை வந்து இருக்கிற எலெக்ஷனையும் இருக்கிற கட்சி எப்படி காப்பாத்துக்கணும்னு தெரியணுங்க. பிராங்க்லி ஸ்பீக்கிங், ராகுல் காந்தி மாதிரி ஒரு ஆள் வந்து எதிர்கட்சியா இருக்கிறது வந்து இந்தியாவுக்கே டெமோக்ராட்டிக்லி இது வந்து ஒரு ஒரு தப்பான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எதிர்கட்சின்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா டெமோக்ரஸி அந்த இடத்துல வாழாது.
சரி எல்லாரும் என்ன சொல்றோம், மோடி வந்து ஹிட்லர் மாதிரி இருக்காரு, மோடி ஹிட்லர் மாதிரி, சரி ஓகே மோடி ஹிட்லர் மாதிரி இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க, அவர் அப்படி இல்லை நீங்க சொல்லுங்க. ஹிட்லர் மாதிரி தெரியுதுன்னா என்ன, எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுட்டு வரதுனால ஹிட்லர் மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஏன் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறாங்க, ஏன்னா நீங்க அப்போசிஷனா ஒழுங்கா இல்லையே. ஜெயிக்க வேண்டிய பஞ்சாபை தொப்புறீங்க, ஜெயிக்கிற வேண்டிய உத்தரகாண்ட தொப்புறீங்க. பாவம் ஹரிஷா வந்து உத்தரகாண்ட வச்சிருந்தாலும் அவர் உத்தரகாண்ட ஜெயிச்சு கொடுத்துருப்பாரு. அவரை போய் சம்மந்தமே இல்லாம பஞ்சாப்ல போட்டு, பஞ்சாப்ல இருக்கிறதும் போச்சு உத்தரகாண்டும் போச்சுன்னா என்ன, வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ சி பிரதமர் கிளம்பலாம், அப்புறம் கிளம்பிக்கலாம். முதல்ல காங்கிரஸ் வந்து G20 கீழே இருக்கா, சோனியா காந்தி கீழே இருக்கா, ராகுல் காந்தி கீழே இருக்கா, பிரியங்கா காந்தி கீழே இருக்கான்றத முதல்ல முடிவு பண்ணணும். அப்புறம் அழகிரி வந்து காங்கிரஸோட தலைவரா இல்ல திமுகவின் வந்து தொண்டரான்றத முடிவு பண்ணணும். இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேள்வி வரலாம். அதுதான் ரொம்ப டைம் இருக்கு, அதுக்கு 2024 முடிஞ்சிடும், 2029 நம்ம போயிடலாம். இப்ப மாநிலம் வாரியா எங்கெங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு தேசிய கட்சிகளுக்கு, அது காங்கிரஸா இருக்கட்டும் இல்ல பாஜகவா இருக்கட்டும், 230 சீட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் ஆஃப், நிறைய விஷயம் நடந்த வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் ஆஃப்ல காங்கிரஸ் வந்து 20% தான் ஜெயிக்கும் இந்த 230. அங்கேயே முடிச்சு போச்சு எலெக்ஷன் பார்த்து. இந்தியா முழுக்க கூடியதுல 230 சீட் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் ஆஃப் வரும் எப்பவுமே. அந்த 240 சீட்ல 20% தான் காங்கிரஸ் ஜெயிக்கும், 10% 20%. ஏன்னா ஒரு ஆண்டி எப்படியும் ஆட்சியில் இருக்கு, ரெண்டு வாட்டி ஆயிடுச்சு, டபுள் ஆண்டி இங்கே பற்றி ஃபேஸ் பண்ணி வராங்க, ஒரே ஒரு பிரதமராக அங்கே போறாரு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும் போது டபுள் ஆண்டி இங்கே பற்றி ஃபேஸ் பண்ணிட்டு வரணும் இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் சீட் எக்ஸ்ட்ரா ஆகும் தவிர ரொம்ப கன்சிடரபுளாக இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய பேர் என்ன தப்பாக கணக்கு போடுறாங்க அப்படின்னா வந்து ஜெகன் வில் கோ வித் காங்கிரஸ்னு சொல்றாங்க, கட்டையவே கிடையாது. நான் போன வீடியோல கூட உங்ககிட்ட தான் சொன்னேன் நினைக்கிறேன், ஜெகன் வில் நாட் கோ வித் காங்கிரஸ், ஜெகன் வில் நாட் கோ வித் காங்கிரஸ், ஜெகன் வில் பிரிஃபர் மோடிஜி. ஏன்னா அழகா அவங்க அப்பா முடிச்சோடனே இவர்கிட்ட கொடுத்துருந்தா காங்கிரஸ் அங்க வாழ்ந்துருக்கும். அதுதான் நம்ம ராகுல் காந்திக்கு சோனியா காந்திக்கு பிடிக்காது, யாரோ ஒருத்தர் வந்தாதான் பிடிக்காது அவங்களுக்கு தான், தொண்டர்லாம் வரக்கூடாது, வெறும் அவங்க குடும்பத்தால் தானே வரணும். சோ என்ன ஆச்சு, அவங்களை அவ்வளவு இன்ட்ரீட் பண்ண இல்ட்ரீட் தான் பண்ண, ஜெகன் வாஸ் இல்ட்ரீட் லைக் எனது பை காங்கிரஸ். அதான் வந்து வேடிக்கை அவர்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு இலங்கை தமிழர்களுக்கு அவர் செய்த துரோகத்தினாலதான், அவங்க செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சவங்க யாரும் உட்பட்டதே கிடையாது. தமிழர்கள் நல்லது செஞ்சவங்க மோடி மாதிரி வந்து ஜெயிச்சுக்கிட்டே போவாரு, அவங்க ஓட்டு போராட்டம் இல்லையா அப்ப ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் வெற்றி பெற்றதே கிடையாது. காங்கிரஸ் இலங்கை தமிழர்களுக்கு செய்த துரோகம் அநீதி, அது வந்து என்னைக்குமே மன்னிக்க முடியாத விஷயம் தான். 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் எந்த விதத்திலும் பாதிக்காது மாற்றாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியல் சாணக்கியரான பிரசாந்த் கிஷோர். இது வேடிக்கையா? இல்ல வேடிக்கையெல்லாம் வந்து சொல்லுமா சொல்ல முடியாது, அது அவரோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. நான் எப்படி வந்து சொல்றனோ அந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வேடிக்கை விமர்சனம்லாம் வந்து பண்ண முடியாது. சரி, பிரசாந்த் கிஷோர் ஒரு கார்பரேட் நிறுவனம், அந்த கார்பரேட் யார் கிளைண்டா இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அவர் காங்கிரஸ் ப்ரொஜெக்ட் பண்ணணும் பாக்குறாரு 2024 எலெக்ஷன்ல, நான் ஜெயிக்க வைக்கிறேன், காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு பாக்குறாரு. பட் அவரும் மிசரபிளி நிறைய இடத்துல ஃபெயிலாக இருக்காரு. ரெண்டு ஸ்டேட்ல வந்து ஜெயிச்சாருங்க அவர், ஒன்று மூணு ஸ்டேட், ஒன்று வந்து ஆந்திராவில் ஜெகன் வச்சு ஜெயிச்சாங்க, இன்னொன்று வந்து ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சாங்க, இன்னொன்று வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து ஜெயிச்சாங்க. மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால் மேலும் ஜெயிக்க வச்சாங்க. இதில் ஆந்திராவில் வந்து ஜெகன் இல்லைனாலும் அந்த வெற்றி அவர் கிடைச்சிருக்கும், ஏன்னா சந்திரபாபு நாயுடு மேலே வந்து மக்களுக்கு ட்ரஸ்ட் சுத்தமாக போச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் தோல்வி, அதிமுகவின் தோல்வி காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், வேறு யாரும் கிடையாது. பிரசாந்த் கிஷோர் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, கட்சியை காப்பாற்றணும் ஆட்சியை காப்பாற்றணும் போது கட்சி நம்ம கட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு அவர் நிறைய சுயநலமான முடிவு விஜயகாந்தை விட்டது. டிடிவி தினகரன் வாஸ் ரெடி டு கம், 21 சீட்டு வந்து டிடிவி தினகரன் வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணிருப்பாரு அந்த தேர்தலில் பாத்துருந்தீங்கன்னா. சோ அந்த மாதிரி நிறைய தப்பு பிளண்டர்ஸ் பண்ணாங்க, அதனால 130 சீட்டு தான் வந்தது, ஒரு 3% டிஃபரன்ஸ் தான். இதை 3% டிஃபரன்ஸ் வர்றதுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை, அவர் தனியாக இருந்தாலே ஜெயிச்சிருப்பாரு. 500 வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்ட நிறைய காசு இருக்கு, எவ்வளவு வேஸ்ட் பண்ணலாம், நம்மள மாதிரி கிடையாது, நம்மள மாதிரி ஒரு ஏழ்மைப்பட்டவங்க எல்லாம் கிடையாது. பட் 500 வேஸ்ட் பண்ணி பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஒரு ஆள் இருந்தால் 200 சீட் ஜெயிச்சிருந்தா ஓகே. இப்போ மம்தா பானர்ஜிக்கு கொஞ்சம் நல்லா விளையாடினார் அவர். இன்ஃபேக்ட் நான் நிறைய இடத்துல அதை பர்சனலா பார்த்தேன். வெஸ்ட் பெங்கால் ஓட்டிங் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடக்கும்ல போனேன் எப்படி, அது வந்து ஜெயிச்சிருவாங்க, ரெண்டாவது ஃபேஸ்ல ஜெயிக்கவே மாட்டாங்க பிஜேபி. அவர் என்ன பட்டார்னா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து மம்தா பானர்ஜிக்கு போட வச்சாங்க. ஸோ பிஜேபி ஸ்ட்ராட்டஜி என்னதான் இருந்தால், கம்யூனிஸ்ட் ஓட்டும் பிரியும் காங்கிரஸ் ஓட்டும் பிரியும், ஸோ நம்ம நம்ம ஓட்டில் வந்துலாம் நினைச்சாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் ஓட்டர்ஸ் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அப்படியே ப்ரொஜெக்ட்டு வந்து மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போட்டோம், அதை பிஜேபி வரக்கூடாது மம்தா பானர்ஜிக்கு போடலாம், பிஜேபி வரக்கூடாது மம்தா பானர்ஜிக்கு போலாம்னு போடும்போது அது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி வேணால் அவர் பண்ணி கொடுத்தான்னு நான் கேள்விப்பட்டேன். வெஸ்ட் பெங்காலில் கொடுத்துடலாம், கிரெடிட் கொடுத்துடலாம். பட் மற்றபடி தமிழ்நாட்டுக்கும் ஜெகனுக்கும் நான் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன், அவர் இல்லைனாலும் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. அந்த கருத்தை எடுத்துக்கலாமா வேணாமான்னா அவர் அவர் கஸ்டமருக்கு வந்து பேசுறாரு, ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பாவத சொல்லிட்டு போட்டோம் சொல்லிட்டு கொடுங்கண்ணே, ஏன் அது என்னன்றது பார்ப்போம். பட் 2022 வெற்றி மக்களிடையே எல்லா மோடி எதிர்பார்க்கலையே தெரிஞ்சு போச்சு.
இவர்தான் வரப்போறாரு திருப்பியும், இவங்க எல்லாம் கோட்டை விட போறாங்கன்ற ஒரு மனசு வெளில பேச மாட்டாங்க, பட் மனசுக்குள்ள அந்த இதை வெளிச்சிட்டாங்கன்னு நான் சொல்றேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து அந்த தேர்தல் வெற்றிக்காக பாடுபட்ட போது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இன்சிடென்ட் வந்து ரெண்டு இடத்துலயும் நடந்தது, ரெண்டு தலைவர்களுக்கும் அடிபட்டது. அது மாதிரி பாராளுமன்ற தேர்தலையும் அடிபடுமா? இல்லங்க இல்ல, என்ன காமெடினா, ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து பஞ்சாப்ல வந்து மேனிஃபெஸ்டோ படித்தேன், இங்கிலீஷ் மேனிஃபெஸ்டோ வந்து யாரோ கொடுத்தாங்க, பாருப்பா இந்த பாயிண்ட்லான்னு பார்த்தா அப்படியே ஈடுச்சாங்க, அப்படி இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இது என்ன ஆயிடுதுன்னா அந்த 1000 ரூபான்றது ஃபர்ஸ்ட் டைம். பட் இவங்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, இது இந்த வாட்டி ஜெயிச்சிருவாங்க கரெக்ட், 1000 ரூபா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் இப்போ சொல்றேன் இன்னைக்கே சொல்றேன், 2024 எலெக்ஷன் முன்னாடி ஒரு 2 மாசம் முன்னாடி ஆரம்பிப்பாங்க, இருக்க நாங்க 1000 ரூபா கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்வாங்க, நடுவில் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி 2026 கொடுக்க ஆரம்பிப்போம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இந்த இந்த மிமிக்ஸ் கிமிக்ஸ் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாம ஆகாதான்னா ஒரு வாட்டி ஒர்க் அவுட் ஆகும், பட் திருப்பி அடிக்கும். இதற்கு உதாரணம் வந்து யாருமே இல்ல, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியா தான் பல கிமிக்ஸ் பண்ணாரு அவரு, ஆனா கடைசியா இலங்கை தமிழர் ஒரு கிமிக்ஸ் பண்ணும்போது மக்கள் வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க திமுக. சோ மக்கள் ஒரு வாட்டி தான் விடுவாங்க, ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்க சொல்ல முடியாது, எதிர்பார்ப்பாங்க, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையலன்னா திருப்பி ரிவர்ஸ்ல அடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். சோ ஒரு முறைதான், ஒவ்வொரு முறையும் அல்லன்னு சொல்றீங்க. நன்றி, ரொம்ப அழகா தெளிவா 2024 பாராளுமன்ற தேர்தல் குறித்து எங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணீங்க. மீண்டும் ஒரு முறை வெவ்வேறு விதமான கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் நாகராஜ். தேங்க்யூ.